வணக்கம் நண்பர்களே, உங்களை அன்போடு வரவேற்பது மேட் எடிட்ஸ் தமிழ் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, உங்க பிஎஃப் அக்கௌண்ட்டோட பாஸ்புக்கை பத்தி பார்க்கலாம். இந்த பாஸ்புக் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எத்தனை கம்பெனில வேலை பார்த்துருந்தாலும் ஒவ்வொரு கம்பெனில ஜென்ரேட் பண்ற பிஎஃப் அக்கௌண்ட் நம்பரோட அந்த அக்கௌண்ட்ல எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்றத பார்த்துக்கலாம். அதாவது எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ, எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ, பென்ஷன் எவ்வளோ இருக்குன்றத டீட்டெயில்ஸாக வந்து இந்த பாஸ்புக்கில் நம்ம பார்த்துக்கலாம். இந்த பாஸ்புக் வந்து எப்போ உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும்னா, பிஎஃப்போட யூஎன் நம்பரை ஆக்டிவேட் பண்ணுறீங்க இல்லையா, ஆக்டிவேட் பண்ணதுலேருந்து 6 மணி நேரம் கழித்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஎஃப் பாஸ்புக் வந்து ஓப்பன் ஆகும். சப்போஸ் நீங்கள் பாஸ்வேர்டு மறந்துட்டீங்க, அதனால் பர்கட் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு பாஸ்வேர்டு வந்து சேஞ்ச் பண்ணிட்டீங்கனாலும் இந்த பாஸ்புக் வந்து ஓப்பன் ஆகாது. அப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா 6 மணி நேரத்துக்கு அப்புறமா தான் இந்த பாஸ்புக் வந்து ஓப்பன் ஆகும். இந்த பாஸ்புக்கை ஓப்பன் பண்ணிட்டு அதில் என்னென்ன ஆப்ஷன் எல்லாம் இருக்குது, என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கலான்றத டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் மொபைல் ஆர் லேப்டாப்பில் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுளில் மெம்பர் பாஸ்புக்குன்னு டைப் பண்ணிவிட்டு என்டர் பண்ணுங்கள். இப்போ ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் ஃபர்ஸ்ட் லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். இப்போது பாஸ்புக் லாகின் பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் இங்கே உங்களோட யூஎன் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களோட பாஸ்வேர்டை இங்கே டைப் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா கேப்சா கோடு கொடுத்துருக்காங்க. அந்த கேப்சா கோடை இங்கே கரெக்டாக டைப் பண்ணிவிட்டு சைன் இன் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போது உங்கள் பிஎஃப் பாஸ்புக்கோட ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் ஆப்ஷன் இருக்குது. இந்த ப்ரொஃபைல் ஆப்ஷனில் உங்களோட டீட்டெயில்ஸு எல்லாமே இருக்கும். அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பாஸ்புக் ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷனில் தான் உங்கள் பிஎஃப் அமௌண்ட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். அடுத்து இந்த மெம்பர் ஐடியை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வேலை செஞ்ச எல்லா கம்பெனியோட அக்கௌண்ட் நம்பரும் இந்த லிஸ்ட்டில் வரும். அதில் ஏதாவது ஒரு நம்பரை நீங்கள் செலக்ட் பண்ணுறப்போ அந்த அக்கௌண்ட்டில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குதுன்றது இங்கே டிஸ்பிளே ஆகும். இது பார்த்தீங்கன்னா டோட்டல் பேலன்ஸு, இது பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன், இது பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன். அப்படியே பேஜை ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ட்ரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸ் வந்து இருக்கும். அப்படியே லைட்டாக உங்கள் ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுடைய பென்ஷன் அமௌண்ட் இருக்கும். அடுத்து வேற கம்பெனியோட அக்கௌண்ட் நம்பரை கிளிக் பண்ணி பாருங்க. அதுலேயும் அதே மாதிரி பேலன்ஸோட டீட்டெயில்ஸை நம்ம பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் கிளைம் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. இந்த ஆப்ஷன்ல இது வரைக்கும் நீங்க கிளைம் பண்ண எல்லா டீட்டெயில்ஸும் இதுல பார்த்துக்கலாம். இது பெண்டிங் கிளைம்ஸ். நீங்க கிளைம் போட்டதுல ஏதாவது பெண்டிங்ல இருந்துச்சுன்னா அது இந்த இடத்துல காட்டும். இது செட்டில்டு கிளைம்ஸு. இது வரைக்கும் நீங்கள் கிளைம் போட்டு அப்ரூவ் ஆகிட்டு செட்டில் ஆயிருந்தா இதில் இருக்கும். இது ரிஜெக்டடு கிளைம்ஸு. இதில் என்ன ரீசனுக்காக ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்கன்ற டீட்டெயில்ஸை நம்ம பார்த்துக்கலாம். அடுத்து இந்த சர்வீஸ் ஹிஸ்ட்ரின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இதில் நீங்கள் எந்தெந்த கம்பெனியில் எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணீங்கன்ற டீட்டெயில்ஸ் வந்து இருக்கும். அதாவது நீங்கள் வேலை செஞ்ச கம்பெனியோட நேமு, கம்பெனியோட மெம்பர் ஐடி, ஜாயினிங் டேட்டு, எக்ஸிட் டேட்டு, டோட்டலாக உங்களோட சர்வீஸ் அந்த கம்பெனியில் எவ்வளோ நாள் நீங்கள் வேலை பார்த்துருக்கீங்கன்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த ஆப்ஷனில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. பரட்டா.